அறுவடைக்கு பின்னால் பொருள்களை, குறிப்பாக விவசாய பொருள்களை மேலாண்மை செய்வது மிகவும் ஒரு கடினமாக ஒன்றாகும். குறிப்பாக தானியங்கள், பயிர் வகைகளிலே வண்டுகள் அடிக்கடி உருவாக்கப்பட்டு ஏற்பட்டு அந்த பொருள்களை அழிக்கின்றன. அதை தடுப்பதற்காக பயிறு வண்டுகளை பிரித்தெடுக்கும் ஒரு சிறிய பொறியை விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளார்கள். இதிலே நாம் எளிதில் விரைவில் வண்டுகள் உருவாவதை பார்த்து அதை அழிக்க முடியும். உதாரணமாக பயிரினுடைய இந்த அளவிற்கு இந்த பொறியை வைத்து விடுவோம். அப்பொழுது வண்டு பயிரிலிருந்து வந்து மேலே இதன் மேலே ஏறும் பொழுது உள்ளே விழுந்து இங்கே சிக்கிக்கொள்கின்றது. பயிரை சேமித்து வைப்போர் இதை வைத்து கொண்டு வண்டுகள் நிறைய உள்ளதென்றால் உடனே நாம் பயிரை எடுத்து வெயிலில் காய வைத்து அந்த வண்டுகளை அழித்து விடலாம். இதனுடைய விலை ரூபாய் 160 மட்டுமே. இது எளிதாக எல்லோரும் உபயோகிக்கலாம். காளான் வித்துக்கள் தயாரிக்க நாம் இப்பொழுது சோளத்தை உபயோகிக்கின்றோம். ஆனால் காளான் வித்துக்களை தயாரிக்க நெல் கருக்காய் ஒரு சிறந்த ஊடகமாகும். இது எளிதில் கிடைக்கும், நிறைய அளவிலும் கிடைக்கும். இதில் அணில், எலி போன்ற ஜந்துக்களால் நமக்கு இழப்பு கிடையாது. இதை எளிதாக நாம் எல்லோரும் உபயோகிக்க முடியும். குறிப்பாக மலைப்பகுதிகளிலே நிறைய நாம் மலர்களும் காய்கறிகளும் பழங்களும் வளர்க்கின்றோம். இப்படி உருவாக்கப்படுகின்ற பொருள்கள் நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்க மலைப்பயிர்களுக்காக இயற்கை உயிராற்றல் அங்கக பண்ணைய முறையை ஊட்டிலே உள்ள நமது ஆராய்ச்சி நிலையம் கண்டுபிடித்துள்ளது. இந்த முறைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது செலவு குறைகிறது. அத்தோடு நச்சுத்தன்மை இல்லாத பொருள்களை நாம் உருவாக்க முடியும். இதை விவசாயிகள் தங்களுடைய பண்ணையிலேயே செய்து கொள்ளலாம். இதை பற்றி மேலும் தகவல் வேண்டுமெனில் பேராசிரியர் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையம், ஊட்டியை தொடர்பு கொள்ளவும். மேலாண்மை தொழில்நுட்பங்களில் ஒன்றாக மண்புழு உயிர் உரத்தை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. இந்த உரம் தயாரிக்க நாம் குப்பைகளை, கழிவுகளை எல்லாம் 15 முதல் 20 நாள் முன்னதாக மக்க வைத்து இதிலே மண்புழை விடும் பொழுது மகசூல் அதிகம் கிடைக்கின்றது. இதிலே சத்துக்களும் நிறைந்து உள்ளன. குறிப்பாக எல்லா கழிவுகளையுமே இதில் நாம் உரமாக மாற்றலாம். இந்த மண்புழு ஈரூரத்தை நீங்கள் வாங்கி பலன் பெற வேண்டும்.